வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுக்காக நான் ஸ்டெலா ரோபர்ட் கெனடி. முதலில் தலைப்புச் செய்திகள். சரத் பொன்சேகாவின் பதவி மற்றும் கட்சி உறுப்புரிமையை நீக்குவதற்கு நீதிமன்றம் இன்று தடை உத்தரவு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவை வழங்கவுள்ளதாக ஜிஎல் பேரிஸ் தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு முயற்சித்தால் ஜனாதிபதியை வீட்டுக்கு அனுப்புவோம் என அனுரகுமார திசாநாயக்க எச்சரிக்கை. இன்று பாரத் லங்கா வீட்டுத் திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு. மன்னார் நொச்சிக்குளம் பகுதியில் இன்று காலை விவசாயி ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம். யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் பெண் அதிபரின் நியமனத்திற்கு எதிர்ப்பு. காசாவின் டர் அல்பலாக் நகரில் இஸ்ரேல் படையின் தாக்குதலில் 70 மேற்பட்டோர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவை வழங்கவுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான அணியினருக்கே ஆதரவை வழங்கவுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இவரிடத்தில் குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் ஜனாதிபதி தேர்தல் நிச்சயமாக இடம்பெற வேண்டும். இத்தகைய பின்னணியில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழிக்க வேண்டும் என்றால் 3/2 பெரும்பான்மை அவசியம். ஆனால் அதனை நாடாளுமன்றத்தினுள் மேற்கொள்ள முடியாது என்ற நம்பிக்கை உள்ளது. இந்நிலையில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழித்து அரசாங்கத்தை தொடர்ச்சியாக கொண்டு நடத்தும் முயற்சி இடம்பெறுவதான சந்தேகம் மக்கள் மத்தியில் உள்ளது. அதே போன்று இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் நோக்கமே மக்கள் மத்தியில் உள்ளது. மேலும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவிப்பை விடுக்கும் அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கே உள்ளது, மாறாக ஜனாதிபதி செயலகத்துக்கு அல்ல. இவரிடத்தின் ஜூலை மாதம் இறுதியிலோ அல்லது ஆகஸ்ட் மாத ஆரம்பத்திலோ ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவித்தலை விடுக்க தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அதிகாரம் உள்ளது. இவரிடத்தில் உரிய கால பகுதியில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவில்லையாயின் நவம்பர் 18 பின்னர் ஆட்சியில் உள்ள அரசாங்கம் சட்டத்திற்கு புறம்பானதாக மாறும் நிலை ஏற்படும். மே கூட்ட வியாயாமே ஜனதாவிட எங்கற்றதான எக்கம பிரதிபலை. ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு முயற்சித்தால் ஜனாதிபதியை வீட்டுக்கு அனுப்புவோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு முயற்சித்தால் பதவிக்காலம் முடிவதற்கு முன்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை வீட்டுக்கு அனுப்புவோம் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். குருநாகலில் மகளிர் அமைப்புடனான கூட்டத்தில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். குருநாகலில் மகளிர் அமைப்புடனான கூட்டத்தில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டு மக்கள் ஆட்சியாளர்கள் மீது கோபம் அடைந்துள்ளார்கள். அந்த கோபம் நியாயமானது. நாட்டை வீழ்ச்சிக்கு இட்டுச் சென்றோர் மீது கோபம் ஏற்படுவதில் தவறில்லை. அதேபோல் அச்சம் கொள்ளவும் கூடாது. நாமும் இந்த நாட்டில்தான் பிறந்தோம். எமக்கும் உரிமை இருக்கிறது. ஊழல் மோசடிக்கு துணை போனவர்களுக்கு எதிராக நாம் அணிதிரள வேண்டும். நாடாளுமன்றத்தில் கஹலிர் அம்புக்வெல்லவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்த போது ஜனாதிபதி ரணில் தலைமையிலான ஆட்சியாளர்கள் அவருக்கு ஆதரவாக இருந்தார்கள். அவர்கள் நோயாளர்கள் பக்கம் இருக்கவில்லை. குருநாகலில் ஷாஃபி என்ற வைத்தியருக்கு எதிராக திட்டமிட்ட வகையில் தவறான பிரசாரங்கள் முன்னெடுக்கப்பட்டன. இவ்வாறான கீழ்த்தரமான செயற்பாடுகளை அனுமதிக்க கூடாது என்பதற்காகவே மக்கள் தேசிய மக்கள் சக்தியின் பக்கம் இருக்கிறார்கள். ஏ
ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவின் பதவி மற்றும் கட்சி உறுப்புரிமையை நீக்குவதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. சரத் பொன்சேகாவின் பதவி மற்றும் கட்சி உறுப்புரிமையை நீக்குவதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று தடை விதித்துள்ளதுடன் அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. சரத் பொன்சேகாவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனு கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துன் விதானவின் முன்னிலையில் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மனுதாரர் சார்பில் மன்றில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபா, முன்னாள் ராணுவ தளபதி தயா ரத்நாயக்கவை ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைத்துக் கொண்டமை தொடர்பில் சரத் பொன்சேகாவினால் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கு எதிராகவே ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக அறிவித்தார். இது தொடர்பில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஊடகங்களில் தகவல் வெளியானதாகவும் குறிப்பிட்டார். சரத் பொன்சேகாவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்தல் மற்றும் பதவிகள் இடைநிறுத்தப்படுவதை தடுக்கும் வகையில் தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு அவர் கோரினார். அதற்கமைய சரத் பொன்சேகாவின் உறுப்புரிமை நீக்கப்படுவதற்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ், பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார, தேசிய அமைப்பாளர் திச அதநாயக்க, பொருளாளர் ஹர்ஷடி சில்வா ஆகியோருக்கு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த தடை உத்தரவு எதிர்வரும் 14 நாட்களுக்கு அமுலில் இருக்கும் எனவும் நீதிமன்றம் அறிவித்தது. இதேவேளை ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவிற்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பில் பேசப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் திசாத்த நாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா எம்முடைய கட்சியினுடைய தவிசாளர் ஆவார். அவர் தொடர்பில் பாரிய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட வண்ணம் உள்ளன. ஆனால் கட்சி என்ற வகையில் உத்தியோகபூர்வமாக அவருக்கு எதிரான நடவடிக்கை எதுவும் இதுவரையில் முன்னெடுக்கவில்லை. மத்திய குழு உள்ளிட்ட கட்சியின் முக்கிய குழுக்களில் இது தொடர்பில் பேசப்படவில்லை. மாறாக தனிப்பட்ட ரீதியான கருத்து பரிமாற்றங்கள் மாத்திரமே இடம்பெற்றுள்ளன. கட்சி என்று வரும்போது ஒழுங்கு விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியமான விடயமாகும். கட்சியின் அனைத்து தரப்பினரும் கட்சியின் ஒழுங்கு விதிமுறைக்கு அமைய செயற்பட வேண்டும். தலைவர் செயலாளர் என அனைத்து தரப்பினரும் கட்சியின் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். கருத்து வேறுபாடு காணப்பட்டால் அது தொடர்பில் உரையாட உரிய இடம் உள்ளது. அதனூடாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இத்தகைய பின்னணியில் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தல் குறித்து எந்த பேச்சுவார்த்தையும் இடம்பெறவில்லை. எதுமாட் விருத்தவாத் எதுமா சம்பந்தினவாத் சாகச்சா கல்லவாத் அருகனவாத் நே. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ரத்து செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ரத்து செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற முன்னாள் பிரதிநிதிகள் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்ய கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 21 அரச நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் அமைச்சு ஆலோசனை குழு ஏகமனதாக தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாரத் லங்கா வீட்டு திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு இன்று அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. இந்திய அரசின் நிதி உதவியுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழிகாட்டலுடன் அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் ஒருங்கிணைப்பின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்ற மலையகத்துக்கான 10,000 பாரத் லங்கா வீட்டு திட்டம் இன்று அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. முதற்கட்டமாக 1,300 வீடுகளுக்கு ஒரே தடவையில் நிர்மாண பணிகளுக்கான அங்குரார்ப்பணம் இடம்பெற்றதுடன் இந்த பணிகளை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்துக்குள் நிறைவு செய்வதற்கும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நுவரெலியா, கண்டி, பதுளை, மாத்தளை, கேகாலை, குருநாகல், ரத்தினபுரி, காலி, களுத்துறை மற்றும் மொனராகலை ஆகிய 10 மாவட்டங்களை உள்ளடக்கிய வகையில் 45 தோட்டங்களில் நிர்மாண பணிகளுக்கான அங்குரார்ப்பண விழா நடைபெற்றது. இதன் பிரதான நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் ஜீவன் தொண்டமான், இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா ஆகியோரின் பங்கேற்புடன் நிகழ்நிலை மூலம் பிரதான நிகழ்வு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதேவேளை பாரத் லங்கா வீட்டு திட்டத்தின் கீழ் ஹேட்டன் பகவந்தலாவ கீழ்பிரிவு தோட்டப்பகுதியில் 50 வீடுகளுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று நடைபெற்றது.
நோர்வுட் பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் ரவி குழந்தைவேல் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதில் நோர்வுட் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் பிரபு, தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் அதிகாரி, மனிதவள பெருந்தோட்ட அபிவிருத்தி நிலையத்தின் அதிகாரி, பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தமது ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட 10,000 இந்திய வீட்டு திட்டம் இன்று ஆரம்பிக்கப்படுவதை வரவேற்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவரும் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். 2017 மலையகத்திற்கு வருகை தந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பெருந்தோட்டங்களில் கட்டப்படும் இந்திய வீடமைப்பு திட்ட வீடுகளின் தொகையை மேலும் 10,000 அதிகரிப்பதாக அறிவித்ததை அவர் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமது ஆட்சி 2019 முடிவுக்கு வந்ததால் தம்மால் அதை தொடர முடியவில்லை எனவும், இன்று அந்த வீடமைப்பு திட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதை வாழ்த்தி வரவேற்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இருப்பினும் இந்திய வீடமைப்பு திட்ட வீட்டுக்காணி விஸ்தீரணம் பற்றிய ஒரு தெளிவின்மை மக்கள் மத்தியில் காணப்படுவதாகவும், அந்த விபரத்தை அரசாங்கம் அறிவிக்க வேண்டுமெனவும் மனோகணேசன் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் நொச்சிக்குளம் பகுதியில் இன்று காலை விவசாயி ஒருவர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தை கண்டித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மன்னார் மதவாஞ்சி பிரதான வீதி உயிலங்குளம் நொச்சிக்குளம் பகுதியில் இன்று நொச்சிக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஒருவரை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் நொச்சிக்குளம் கிராம மக்கள் குறித்த வீதியை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று காலை 8:30 நொச்சிக்குளத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் தனது கிராமத்தில் உள்ள தனது வயலில் நீர்பாய்ச்சிக் கொண்டிருந்த வேளையில் ஒரு மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இரு நபர்கள் அந்த விவசாயி மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட போதும் அவர் மயிரிழையில் உயிர் தப்பியதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கடந்த சில காலமாக கிராம மக்கள் மீது ஒரு குழுவினர் தாக்குதல் நடத்தி இதுவரை 3 உயிரிழந்துள்ளதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். மக்களின் கோரிக்கை கமைவாக கிராமத்திற்கு போலீஸ் காவல் போடப்பட்டும் அதையும் மீறி துப்பாக்கி பிரயோகம் தொடர்வதாகவும் இன்றைய சம்பவத்தை கண்டிப்பதாகவும் தெரிவித்து நொச்சிக்குளம் கிராம மக்கள் வீதியை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் பதாதைகளையும் ஏந்தியிருந்தனர். இந்த நிலையில் துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் மன்னார் மற்றும் உயிலங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை துப்பாக்கி பிரயோகத்தை தொடர்ந்து இன்று காலை மன்னார் பிரதான பாலம் ஊடாக மன்னார் நகருக்கு வருகை தந்து அனைத்து வாகனங்களும் போலீசாரால் விசேட சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் பெண் அதிபரின் நியமனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை கவனயீர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு புதிதாக பெண் அதிபர் ஒருவர் நியமிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சேபனை அடையாள போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை 7:30 கல்லூரிக்கு முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பெண் அதிபரின் நியமனத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதுடன் பழைய அதிபரை மீண்டும் நியமிக்குமாறும் போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. என்னென்றால் உங்களுக்கு பாடசாலையில் நிரந்தரமாக்குவோம்னுதான் எங்களுடைய விருப்பமும், அது சம்பந்தமாக எவ்வளோ முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இந்த நிமிஷம் மட்டும் நாங்கள் அதை செய்து கொண்டு அணுகிறோம். ஆகவே எங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் என்னமாய் கல்வி அமைச்சரும் மற்றும்மா எங்களுடைய பழைய மாணவன் அமைச்சர் டாக்டர் உதயானந்த் அவர்கள் இந்த விடயத்தில் அதிக கரிசனை எடுத்து கல்வி அமைச்சரிடம் பேசி இதுக்கு ஒரு நல்ல தீர்வை பெற்றுத்தரணும் என்று பழைய மாணவர்களாயே நாங்கள் அவரிடம் கேட்டுக்கொள்கிறோம். என்னென்றால் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்றைய நிலைமையில் போத பொருள் வசதிகள் நிறைய அதிகரித்து கொண்டு போகிறது. வீட்டிலேயே நாங்கள் பிள்ளைகளை சமாளிக்க இல்லாமல் கிடக்குது. அந்த நிலையில் ஒரு ஆண் அதிபர் இருக்கிறது தான் எங்களை பொறுத்தமட்டில் 100%க்கு 100% சரியானு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு பெண்களை அவமதிக்கின்ற கருத்தோ பெண்களை ஒரு தலைமை குழந்தைகளாக குறிப்பிடுகின்ற கருத்தோ அல்ல. யாழ்ப்பாணத்தில் இப்போதைய சூழலிலே ஒரு மிகச்சிறந்த அதிபராக திரு இந்திரகுமார் இருப்பது மிக நன்றது என்ற அடிப்படையிலும் எமது கல்லூரிக்கு அவர் தேவை என்பதையும் இந்த வேளையிலே நான் தெரிவித்துக் கொண்டு
இதனிடையே இது தொடர்பில் யாழ்ப்பாண மத்திய கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தினரிடம் நாம் வினவினோம். பழைய மாணவர் சங்கத்தின் தலைவர் கு விக்னேஷ் இவ்வாறு தெரிவித்தார். ஒரு நிரந்தர அதிபர் இல்லாத ஒரு குறை நீக்கப்பட்டு ஒரு நிரந்தர அதிபர், அதுவும் இந்த கல்லூரியிலே சுமார் 15 வருடங்கள் அனுபவம் மிக்க ஒரு பெண் அதிபரை இந்த கல்லூரிக்கு கிடைக்கப்பட்டிருப்பது ஒரு வரப்பிரசாதமாக நாங்கள் கருதுகின்றோம். எந்த விதத்திலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரணங்கள் கூறப்படுது. நான் நினைக்கின்றேன் சில தங்களுடைய சுயநல தேவைகளுக்காக கருதி மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டங்களாகவும் சில பிழையான வழிநடத்தல்களை உருவாக்குவதாகவுமே நாங்கள் பார்க்கின்றோம். பட்ட ஒரு சிலரினுடைய ஒரு நடவடிக்கையை தவிர அது ஒட்டுமொத்த பாடசாலை சமூகத்தையும் சாராது என்பதில் நான் மிக தெளிவாக இந்த இடத்தில் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகிறேன். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் சுண்ணாம்பு சூளை வீதி திருத்த பணிகளை திட்டமிட்டபடி மேற்கொள்ள வலியுறுத்தி கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் சுண்ணாம்பு சூளை வீதி திருத்த பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை திருத்த பணிகளுக்கு பயன்படுத்துமாறு அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். குறித்த கோரிக்கையை வலியுறுத்தி புதுக்குடியிருப்பு மேற்கு கிராம அலுவலர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் இன்று காலை புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகம் முன்பாக கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்குடியிருப்பு சமுத்தி வங்கி முன்பாக இருந்து புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக வாசல் வரை பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் அபிவிருத்திக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட 115 மில்லியன் நிதியில் 22.5 மில்லியன் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் அதில் 17 லட்சம் ரூபாய் நிதி சுண்ணாம்பு சூளை வேதி திருத்த பணிக்கு ஒதுக்க தீர்மானிக்கப்பட்டதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். பின்னர் குறித்த நிதியை வேறு தேவைக்காக பயன்படுத்துவதாக புதுக்குடியிருப்பு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கட்டாயம் இதை நீங்கள் கவனம் எடுங்க. இந்த மக்களோட பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைப்பீங்க நம்பிக்கையோட திருப்பி இங்கே வந்திருக்கிறான். சப்பாத்து நினையாம பள்ளிக்கூடம் போகலாம். பள்ளிக்கூடம் நடந்து வந்தீங்க ரோட்டில் வச்சு தான் சப்பாத்து போடுறது. இந்த 90 குடும்பம் இருக்கிற ரோட்டுக்கு 17 லட்சம் ஒதுக்கினது, அதையும் வெட்டி போட்டு 10 குடும்பம் இருக்கிற ரோட்டுக்கு 10 லட்சம் ஒதுக்கி இருக்கலாம். தாய்மார்கள், முக்கியமாக கர்ப்பிணி தாய்மார்கள், வயோதிகர்கள் நடந்து செல்ல முடியாது. விழுந்து எழும்பாமல் ஒரு வயோதிகர் அந்த உங்கள ரோட்டால வந்து சேரலை. வேற குறுக்குறோட்டும் இல்லை. சம்பந்தப்பட்டவர்கள் இது தொடர்பாக ஆராய்ந்து நமக்கு ஒரு நல்ல முடிவு. அடுத்த வருஷம் வேற இது என்ற கதை இருக்க கூட எங்களுக்கு இந்த 14 லட்சம் எங்களுக்கு வேணும். கைவேறு கிராமமே ஒரு குளத்துக்குள்ளே வீடு இருக்கிற கட்டமாக காணியல் இருக்கின்றது. எனவே தயவுசெய்து இந்த ஒதுக்கப்பட்ட காசை 17 லட்சம் ரூபாய் காசை வந்து எங்களுடைய பொது அமைப்புகளாகிய நாங்கள் முன்னின்று அந்த காசு ஒதுக்கியிருந்த எல்லா கிராம அமைப்புகளும் கைவேறு கிராமத்தின் அமைப்புகள் சகல பேரும் ஒத்துழைப்பு தந்தார்கள். இந்த சுண்ணாம்புத்தூள வீதியை ஒட்டுமுழுதாக எமக்கு சீரமைத்து தருவதற்கு எங்களுக்கு முழு அமைப்புகளும் ஒத்துழைப்பு தந்திருக்காள். அதற்கு நாங்கள் அந்த 17 லட்சம் ரூபாய் காசை இந்த சுண்ணாம்புத்தூள வீதிக்காக ஒதுக்கியிருந்தோம். எனவே அந்த ஒதுக்கின காசு 17 லட்சம் ரூபாய் காசையும் எமது மக்களாகிய கிராமத்தின் மக்களாகிய அனைவருக்கும் தெரியாமல் பொது அமைப்புக்கும் தெரியாமல் அந்த காசை மோசடி செய்து விட்டார்கள். எமது இந்த வீதிகளை வந்து சொற்பனிட்டு தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்நிலையில் மக்களது கோரிக்கை தொடர்பாக மாவட்ட செயலாளருடன் கலந்துரையாடி தீர்வை பெற்றுத் தருவதாக புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் சி ஜெயகாந்த் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் தெரிவித்தார். உதவி திட்ட பணிப்பாளருடைய தலைமையிலே நடந்த தெரிவிலே நீங்கள் எல்லாரும் அதுக்கு ஒதுக்கினீர்கள். ஆனால் நிதி அந்த நிதி பத்தாது என்ற அடிப்படையில் அது மாற்றப்பட்டதாக நான் அறிகின்றேன். ஆனாலும் நீங்கள் இதிலே இவ்வளவு அக்கறையாக இருக்கின்றபடியாக நான் இதனை எங்களுடைய அரசாங்க அதிபருக்கு தெரியப்படுத்தி அவருடைய உதவியுடன் உங்களுக்கு அந்த வீதியை எப்படி என்னான திருத்தி தருவதற்கு நான் தகுந்த நடவடிக்கை எடுப்பேன் என்று உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். நாங்கள் கடந்த காலத்திலும் பிரதி தவையால் அது புனரமைக்க முயன்ற போதும் போதிய அளவு நிதி இல்லாமல் கைவிடப்பட்டது. அதனால் அந்த ஆதங்கத்திலேயும் பாராயணம் இந்த தடவை செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் விரும்பி இருக்கிறார்கள். அந்த விருப்பத்தையும் கட்டாயம் அது அவசியம் என்றதை வெளிப்படுத்தத்தான் இங்கே எல்லோரும் கூடியிருக்கிறீர்கள். உங்களுடைய ஆதங்கத்தை நான் புரிந்து கொள்கின்றேன். அதற்கேற்ற வகையிலே உயர்த்தவளும்களை நான் செய்தேன். கொட்டகத்தன இரட்டை கொலை சம்பவ குற்றவாளிக்கு இன்று மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கொட்டகத்தன இரட்டை கொலை சம்பவ குற்றவாளிக்கு ரத்தினபுரி மேல் நீதிமன்றம் இன்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. 2012 கொட்டகத்தன பிரதேசத்தில் தாய் மற்றும் மகளை கொலை செய்த நபரால் நீல் லக்ஷ்மண் என்பவருக்கே மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் கனிமப் பொருள் அகழ்வு அனுமதி பத்திரம் தொடர்பில் வதந்திகள் பரப்பப்படுவதாக மட்டக்களப்பு மாவட்ட கனியவள அகழ்வு அனுமதி பத்திர உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கனிமப் பொருள் அகழ்வு அனுமதி பத்திர நடைமுறை தொடர்பில் வதந்திகள் பரப்பப்படுவதாகவும் அரசியல் நோக்கங்களுக்காக போராட்டங்கள் இடம்பெறுவதாகவும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கனிமப் பொருள் அகழ்வு அனுமதி பத்திர உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். மட்டு ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டனர். இந்த அனுமதி பத்திர உரிமையாளர்கள் இந்த இதில் இருக்கிறார்கள், எல்லாரும் வெள்ளாவளியில் இருக்கிறார்கள் இருக்காங்க, முந்தன்குமார் வழி வாகரையில் இருக்கிறார்கள் இருக்கிறாங்க, பட்டிப்பளையில் இருக்கிறார்கள் இருக்கிறாங்க. அப்படி எல்லா லொக்கேஷனையும் உள்ளடக்கிய ஆட்கள் ஒரு அணியில் பயணித்து ஒரு சிறப்பான முறையில் இதை கொண்டு செல்வதற்குரிய வழியை நாங்கள் எட்டி கொண்டிருக்கின்ற நேரத்திலே இந்த விஷயம் உண்மையாக இவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கிறது, வேதனை அளிக்கின்றது. உண்மையாக வியாழந்திரன் அமைச்சர் கௌரவ ராஜாங்க அமைச்சர் வியாழந்திரன் அவர்களுடைய டிசிசி சேர்மன் பதவியை எடுக்க வேண்டும் என்று மண்டல லெவலோட போய் அங்கே இருந்தது பிள்ளை. அதாவது கனிப்பொருள் அகழ்வு சம்பந்தமாக போய் வியாழேந்திரன் மினிஸ்டர் டிசிசி சேர்மன் எடுக்க வேண்டும், அது தனிப்பட்ட குரோதமாக அதன் பின்னணியில் இருப்பவர் இருக்கலாம். வியாழேந்திரன் மினிஸ்டர் அடுத்த தேர்தலில் வரக்கூடாது, அல்லது அவரோடு தனிப்பட்ட ரீதியாக அரசியல் பழிவாங்கல்கள் உள்ளவர்கள் இருக்கலாம், அது அவர்களுடைய பிரச்சனை. அதாவது அரசியலுக்கு அப்பால் இதில் இருக்கின்ற நாங்கள் எந்த விதமான அரசியல்வாதிகளாலும் இல்லை. கடந்த காலங்களில் நாங்கள் இருந்திருந்தாலும் கூட தற்பொழுது நாங்கள் எந்த விதமான அரசியல்வாதிக்கும் அடிபணிகிறதும் இல்லை, நாங்கள் சோரம் போகவும் இல்லை, அவர்களுடைய ஆட்களும் இல்லை. நாங்கள் உழைப்பால் உயர்வோம் என்ற அந்த ஒரே நோக்கத்தோடு எங்களையும் வாழ விடுங்கள், எங்களுடைய பிள்ளைகளும் கல்வியில் வளரவேணும், நாங்களும் இந்த சமுதாயத்தில் எல்லோரும் மதிக்கக்கூடிய அளவுக்கு நாங்களும் ஒருவராக இருக்க வேணும் என்பதற்காக கடுமையாக உழைத்து முன்னேறுவதற்கு இருக்கின்ற ஒரு பல குடும்பங்களை சார்ந்தவர்கள் தான் இது, குடும்பங்களின் தலைமை தாங்கிறவர்கள் தான் இதில் இருக்கிறார்கள். இது செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவில் வியாழேந்திரன் மினிஸ்டர் பிரதேச அபிவிருத்தி குழுவில் மாத்திரம் இந்த நடைமுறை இல்லை, இது சிவனேசத்துறை சந்திரகாந்தன் ராஜாங்க அமைச்சர் வாகரையிலேயும் இதே நடைமுறை தான். கிரான்ல ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் அவர்களுடைய பிரதேச செயலாளர் பிரிவு டிசிசி அதாவது பிரதேச அபிவிருத்தி குழு தலைவராக இருக்கின்ற அந்த பிரதேசத்திலும் இதே நடைமுறை தான். பட்டிப்பள பிரதேச செயலாளர் பிரிவிலையும் இதே நடைமுறை தான். வெள்ளாவளியிலையும் இதே நடைமுறை தான். பவுனதீவிலையும் இதே நடைமுறை தான் நடைமுறைப்படுத்தப்படும். இதற்கு எங்களுடைய அரசியல் வாதிகள், பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர்கள், மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர்கள் இதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலேயும் உங்களை வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். தேர்தலை இலக்கு வைத்து மக்களை கவரும் அரசியல் நாடகம் அரங்கேற்றப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் 102வது கட்டமாக 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் பொலனரோவை சேவாமுக்த கந்தபுர மகா வித்தியாலயத்திற்கு வழங்கி வைக்கும் நிகழ்வில் நேற்றைய தினம் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்தார். தேர்தலை குறிவைத்து மக்களை கவரும் அரசியல், மக்களை கவரும் வகையில் திருவிளையாடல்களை அமுல்படுத்தும் அரசியல் திருவிழாக்கள் தற்போது ஆரம்பித்து வருகின்றன. நமது நாட்டில் இனிமேலும் தேசிய ஏமாற்றை தொடர முடியாது. உண்மையையும் யதார்த்தத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மைகளுக்கு எதிராக பேசுபவர்களும் இருக்கின்றனர். இருக்கும் முறை நல்லது என்று சொல்லும் மாபெரும் சோசலிச புரட்சியாளர்களும் தங்கள் பிள்ளைகளை தனியார் பாடசாலைகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்புகின்றனர். தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு எதிராக போராடும் புரட்சியாளர்களின் பிள்ளைகள் தனியார் பல்கலைக்கழகங்களுக்கே செல்கின்றார்கள். இந்த பொய்யிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும். வினஸ்வீம் வினஸ்லிச தூதர்வன்ட் அத்தியாபன வரம் லபாதீம் பரபத்தல சமாஜ அசாதாரண கேள்வி விசேஷம் கேமதி அப்பேராட்டி அத்தியாபன கிரமே. பாடசாலை அதிபர்கள் நேர்முக பரீட்சை நடத்தி முதலாம் தரத்திற்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வார்கள் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. பாடசாலைகளில் முதலாம் தரத்திற்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்காக கல்வி அமைச்சின் சுற்று அறிக்கையின்படி விண்ணப்பங்கள் பாடசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் எனவும் அதிபர்கள் நேர்முக பரீட்சை நடத்தி மாணவர்களை இணைத்துக் கொள்வார்கள் எனவும் கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. 5ம் தர புலமை பரிசில் பரீட்சை பெறும் பேர்களின் அடிப்படையிலேயே 6ம் தரத்திற்கு மாணவர்களை இணைக்கும் நடவடிக்கை இடம்பெறுகின்றது.
2024 ஆம் ஆண்டில் தரம் 1-5 மற்றும் 6 தவிர்ந்த இடைநிலை வகுப்புகளுக்கு உயர்தரம் உட்பட மாணவர்களை இணைப்பது தொடர்பான விண்ணப்பங்கள் பாடசாலைகளுக்கு அனுப்பப்பட வேண்டும். அந்த பாடசாலைகளில் வெற்றிடங்கள் இருந்தால் அதிபர்களால் கல்வி அமைச்சின் சுற்றறிக்கையின்படி நேர்முக பரீட்சை நடத்தப்பட்டு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களின் பட்டியல் கல்வி அமைச்சின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்படும். அத்துடன் பாடசாலைகளுக்கான மாணவர் சேர்க்கை கடிதங்களை கல்வி அமைச்சு வெளியிடாது என கல்வி அமைச்சின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் மின்சாரத்தின் தேவை அதிகரித்துள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் வறட்சி காரணமாக நாளாந்த மின்சாரத்திற்கான தேவை 3-4 ஜிகாவாட் வரை அதிகரித்துள்ளதாக இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் நோயல் பிரியந்த தெரிவித்துள்ளார். இந்நாட்களில் நீர்மின் உற்பத்தி 21% குறைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது நீர் மின் உற்பத்தி நிலையங்களுடன் தொடர்புடைய நீர்த்தேக்கங்களின் கொள்ளளவு 83% உள்ளதாகவும் இதேவேளை சூரிய சக்தி மூலம் 4.5% மின்சாரம் உற்பத்தியும் காற்றாலை மூலம் 5% மின்சாரம் உற்பத்தியும் 64% மின்சாரம் அனல் மின் உற்பத்தியும் பெறப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துமாறு இலங்கை மின்சார சபை மக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. மன்னாரில் 10 வயது சிறுமி சடலமாக மீட்கப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மன்னார் தலைமன்னார் ஊர்மணி கிராமத்தில் 10 வயது சிறுமி சடலமாக மீட்கப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். 10 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதவான் இன்று உத்தரவிட்டார். கடந்த 16ஆம் தேதி சம்பவம் பதிவான நிலையில் அருகிலுள்ள தென்னம் தோட்டத்தில் வேலை செய்யும் திருகோணமலை குச்சவெளி பகுதியைச் சேர்ந்த 52 வயதான நபர் நீதிமன்ற உத்தரவுக்கமைய 48 மணி நேரம் போலீஸ் காவலில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். இந்த நிலையில் சந்தேக நபர் போலீசாரால் இன்று மீண்டும் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதவான் சந்தேக நபரை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். இதேவேளை மன்னாரில் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரி அறவழி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் நீதவான் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக காலை 8:30 முதல் 9:30 வரை கிராம மக்கள் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிறுமியின் மரணத்திற்கு தாமதமின்றி நீதி கிடைக்க வேண்டுமென கோரியும் விசேட நீதிபதிகள் அடங்கிய குழு ஒன்று குறித்த வழக்கை விசாரிக்க கோரியும் தலைமன்னார் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் போராட்டத்தின் போது வலியுறுத்தினர். தலைமன்னார் ஊர்மணி கிராமத்தில் 10 வயது சிறுமி கடந்த 17ஆம் தேதி அதிகாலை சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எங்களுடைய இந்த சிறு குழந்தைக்கு ஏற்பட்ட இந்த கொலையும் துஷ்பிரயோகத்தையும் நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம். காலிலே அவனுடைய அந்த வழக்கு இங்கு கொண்டு வரப்படுகின்றது. மேலான நீதிபதி அவர்களின் கவனத்துக்கு கொண்டு வருகின்றோம். நாங்கள் அவனை விதைக்காமல் அவனுடைய அடிவேரோடு புடுங்கக்கூடிய தண்டனையாக இருக்க வேண்டும். மீண்டும் ஒருவன் பிறக்கவும் கூடாது, வாழவும் கூடாது, இந்த சமூகத்திலே நடமாடவும் கூடாது என்பதற்கு அமைவாக இந்த தண்டனை அமைய வேண்டும். இன்னும் வளர்கின்ற பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும். பெண்களும் சிறுவர்களும் பயமில்லாத விதமாக ரோட்டிலோ காட்டிலோ வீட்டிலோ நடமாட வேண்டும். எங்களுக்கு எதிர்கால பிள்ளைகளுக்கும் சந்ததியினருக்கும் இன்றைய நாள் முற்றுப்புள்ளியாக இருக்க வேண்டும். மேன்மிதங்கிய நீதிபதி அவர்களை நாங்கள் இவன் மரண தண்டனைக்கு தீர்ப்பிடப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருக்கின்றது. விசேட நீதிபதிகள் கொண்ட குழாம் ஒன்றை அமைத்து இந்த வழக்கு உடனடியாக விசாரணைக்கு எடுக்கப்பட்டு உடனடியாக இதுக்கான தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று 2வது கோரிக்கையாக நான் இதை வைக்கிறேன். ஆகவே சமூகத்தில் சிறுவர்கள் சுதந்திரமாக தங்களது வாழ்க்கையை பயணிப்பதற்கும் சுதந்திரமாக தங்களது வாழ்க்கையில் முன்னேறி வருவதற்கும் இது ஒரு தடையாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் சுதந்திரமாக திரிவது உடனடியான ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று உயர் நீதிமன்றத்திடம் நாங்கள் பணிவுடன் கேட்டுக்கொள்வோம். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினர் சிவில் சமூக பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர்.
இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினர் வடக்கு மாகாண சிவில் சமூக பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இச்சந்திப்பு இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள திருமறை கலாமன்ற கலை தூது அழகியல் கல்லூரியில் இடம்பெற்றது. இதில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் எல்டிபி தஹிதனிய, மனித உரிமை ஆணைக்குழுவின் ஆணையாளர் நிமால் புஞ்சஹேவா, யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் த கனகராஜ், வலிது காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க பிரதிநிதிகள், கடற்றொழில் அமைப்புகளின் பிரதிநிதிகள், குரலற்றவர்களின் குரல் அமைப்பினர், சிவில் சமூக பிரதிநிதிகள் என பலர் பங்கேற்றனர். இலங்கை மீன்பிடி அமைச்சினால் கொண்டுவரப்பட்டிருக்கின்ற மீன்பிடிக்கான கொள்கை வரவு சட்டம், அதற்கப்பால் இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி எமது கடல் வளம் அளிக்கப்பட்டு சூறையாடப்பட்டு வளங்கள் அளிக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பாக அதுவும், அதற்கப்பால் நாரா நிறுவனத்தால் செய்யப்படுகின்ற ஆய்வுகள் மக்களுக்கு வெளிப்படுத்தப்படாமை அது வெளிப்படைத்தன்மையற்றதாக இருக்கின்ற விடயம், அதற்கப்பால் இந்திய இழுவை படகுகளால் இதுவரை காலமும் எமது கடல் பரப்பு அளிக்கப்பட்டவை இதுவரை ஆய்வு செய்யப்படாமல் இருக்கின்ற விடயம், இதனை தாண்டி மன்னார் மாவட்டத்தில் தற்போது நடைபெற்று வருகின்ற காற்றலை மின் திட்டமும் கனியமண் அகழ்வு தொடர்பாக முன்வைக்கப்பட்டது. அவர்களின் ஆணையாளரும் அதற்கப்பால் தலைவரும் இது தொடர்பாக பல விடயங்களை அவர்களின் கருத்துரைப்பின் போது தெளிவித்திருந்தாலும் எமக்கு அதில் தெளிவான பதில் கிடைக்கவில்லை. எங்களது பிரச்சனையை வெளியே கொண்டு வருவது, அதாவது பல மக்களுக்கு இதை தெளிவுபடுத்துவது என்பதற்கு அப்பால் இதில் தீர்வு கிடைக்கும் என்பதை நாங்கள் துளியளவும் நம்பவில்லை. தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை விடயம் தொடர்பாக பிரதானமாக கதைக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாகவும் நாங்கள் பல விடயங்களை முன்வச்சிருந்தாங்க. அதில் வந்து தொல்பொருள் திணைக்களத்தால் காணிகளை மீண்டும் சுவீகரிக்கும் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் நாங்கள் கருத்துக்களை முன்வச்சிருந்தோம். அந்த அடிப்படையில் அதுக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்குரிய சந்தர்ப்பங்களை அவர்கள் செய்வதாகவும் இந்த கருத்துக்களை அவர்களாலையும் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு அமைவாக கைதிகளுடைய விடுதலை தொடர்பாகவும் தாங்கள் அதில் மேலதிகமான விவரங்களை தங்களுக்கு அனுப்பி வைக்க சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் அதுக்குரிய ஒழுங்குகளை நாங்கள் ஒரு இரு நாட்களில் நாங்கள் வழங்க இருக்கின்றோம். வருகின்ற ஜெனீவா கூட்டத்தொடருக்கு முன்னர் இவ்வாறான ஒரு விஜயம் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் அது ஆரோக்கியமானதாக அமையணும். மனித உரிமை பாதுகாவலருடைய விடயங்கள் யாழ் மாவட்டத்திலே மிகவும் தொங்குகரமாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே தொடர்ந்தும் மனித உரிமை பாதுகாவலர்களுக்கு பிரச்சனைகள், விசாரணைகள், தேடுதல்கள் அல்லது அது தொடர்பான நடவடிக்கைகள் காணப்படுகின்றது என்பது எங்களுடைய கருத்தாகும். இந்த விடயத்தை நாங்கள் மனித உரிமை ஆணையாளருக்கு, நாங்கள் மனித உரிமை பாதுகாவலர் சார்பில் நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறோம். இது தொடர்பாக வந்து அவர்கள் அதற்கான வழிகாட்டிகள் தாங்கள் செய்யப்பட்டிருக்கிறதாகவும், அந்த செயற்திட்டங்கள் ஊடாக தாங்கள் தொடர்ந்தும் அதை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார். கிழக்கு மாகாண மக்களின் தேவைகள் தொடர்பிலும் இந்திய அரசாங்கம் சிந்திக்க வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி மாத்திரம் உதவிகளை வழங்காது கிழக்கு மாகாண மக்கள் தொடர்பிலும் இந்திய அரசாங்கம் சிந்திக்க வேண்டும் என்றும், அதற்கு கிழக்கு மாகாணத்தில் உள்ள ராமகிருஷ்ணன் மிஷன் போன்ற அமைப்புகளும் குரல் கொடுக்க வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் வலியுறுத்தியுள்ளார். மட்டக்களப்பு கல்லடி வேலூர் சக்தி வித்தியாலய தரமுயர்த்தும் நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். முடிந்த கையோடு கிழக்கு மாநிலத்துக்கு அதிகமான நிதிகளை இந்திய அரசாங்கம் பாரி வழங்கியது. பின்னர் இப்பொழுதோ உலக சவாலாக மாறியிருக்கிற பூகோள அரசியலே இந்தியாவும் சைனாவுடைய போட்டி காரணமாக யாழ்ப்பாணத்துக்கு தான் அதிகமாக செல்கிறார்கள். அங்கு தீவுகள் இடம்பெறுகிற விடயங்களும் சைனா அரசாங்கம் அரிசி கொடுத்தால் இவரும் போய் அரிசி கொடுக்குற நிகழ்வுகளை தான் நாங்கள் பார்க்குறோம். அதில் அப்படியில்லாமல் இலங்கை திருநாட்டிலே வாழுகிற தேவையானவற்றை அபிவிருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளை பெருக்க வேண்டும். நான் ஏன் இதை குறிப்பிடுறேன் சொன்னால், இந்திய அதிகாரிகள் இந்த மாகாணத்துக்கு வந்தால் நீங்கள் இதை குறிப்பாக சொல்ல வேண்டும். கடந்த கால வரலாறுகளில் தேவையான மக்களுக்கு தேவையானவற்றை அறிந்து செய்தார்கள். இப்பொழுதோ அவர்கள் ராஜதந்திர ரீதியாக தங்களுடைய போட்டிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ஒழிய பிரச்சனைகளுக்கு மாட்டினிப்பவர்களை தீக்காமல் உண்மையிலே நன்றி உணர்வோடு இருக்கிற மக்களுக்கு தேவையை அறிந்து உதவி செய்யக்கூடிய வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களிடம் ஒரு சின்ன ஆலோசனை சொல்ல வேண்டும் என எண்ணினேன். சுகாதார தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகள் தொடர்பில் ஆராய விசேட குழு அமைக்கப்பட்டுள்ளது. சுகாதார தொழிற்சங்கங்கள் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் தொடர்பில் ஆராய சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரனு விசேட குழு ஒன்றை அமைத்துள்ளார். சுகாதாரம் மற்றும் கைத்தொழில் அமைச்சர் ரமேஷ் பத்திரனுவுக்கும் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்புக்கும் இடையில இன்று சுகாதார அமைச்சில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போது இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது.
அந்த வகையில் சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறை பிரதிநிதிகள் அடங்கிய குழு நாளை கூடி விடயங்கள் தொடர்பில் ஆராய உள்ளது. இன்றைய கலந்துரையாடலில் சுகாதார அமைச்சின் செயலாளர் பாலித்த மகிபால, மேலதிக செயலாளர்களான கீதாமணி கருணாரத்ன, பத்சலா பிரியதர்ஷினி உட்பட சுகாதார தொழிற்சங்க கூட்டணி பிரதிநிதிகள் பங்கேற்றனர். தொழிற்சங்கங்களை பிளவுபடுத்துவதற்கு முயற்சிக்கப்படுவதாக தாதியர் ஒன்றியம் குற்றம் சுமத்தியுள்ளது. தொழிற்சங்கங்களை பிளவுபடுத்துவதற்கு அரசாங்க முயற்சிகளை முன்கொண்டுள்ளதாக அகில இலங்கை தாதியர் ஒன்றியத்தின் செயலாளர் HMSP மெதிவத்து தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். சுகாதார தொழிற்சங்கங்கள் நடாத்தம போராட்டத்துக்கு நாம் எமது ஆதரவை தெரிவித்துள்ளோம். ஆயினும் குறிப்பிட்ட சில தொழிற்சங்கங்களை மாத்திரம் அழைத்து அரசாங்கத்தினால் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுகின்றன. தொழிற்சங்கங்களை தனித்தனியாக பிரித்து பலத்தை குறைக்கும் திட்டமாகவே நாம் இதனை பார்க்கின்றோம். வைத்தியர் ருக்ஷான் பெல்லன்னு அரசாங்கத்தின் பிரதிநிதியாகவே செயற்படுகின்றார். ருக்ஷான் பெல்லனவை தொழிற்சங்க பிரதிநிதியாக நாம் பார்க்கவில்லை. அவர் தொடர்ச்சியாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான கருத்தை வெளியிட்டு வருகின்றார். தொழிற்சங்க பலத்தை குறைக்கும் நோக்கிலேயே இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. சுகாதாரத்துறையில் பல்வேறு தொழிற்சங்கங்கள் காணப்பட்டாலும் பொதுவான நோக்கத்தோடு நாம் ஒற்றுமையாக இயங்கி வருகின்றோம். பரபத்தல் அசாதாரண பரபத்தல கப்பாதுகிரிம் ஐதின் லபானுதீம் உசஸ்த அத்யாபன ஐதின் லபானுதீம் எத்துலு மே காரண கணனாவாக திபினோம் ஏ துல. இதேவேளை போராட்டங்களால் கோரிக்கைகளை வென்றெடுக்க முடியாது என அரச சேவை ஐக்கிய தாதியர் சங்கத்தின் தலைவர் முருத்தட்டுவே ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். நாரஹன்பீட்டு அபயாராம விகாரையில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஜனாத்மாட கதா கல்ல தினா விழா அப்படி வெங்கர காத்தே வெங்கர காத்தே தெரிந்து அப்படி கௌரவே ஜனாத்மி. எமது கோரிக்கைகள் தொடர்பில் நாம் கடந்த வாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினோம். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் எமது கோரிக்கையை முன்வைத்திருந்தோம். எமது கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக அப்போது நிதியமைச்சின் செயலாளராக இருந்த PP ஜயசுந்தர் அறிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் தற்போதைய ஜனாதிபதிக்கும் நாம் தெளிவுபடுத்தினோம். எமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கை எமக்கு உண்டு. வைத்தியசாலைகளில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதால் நோயாளர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின்றார்கள். போராட்டங்களால் கோரிக்கைகளை வென்றெடுக்க முடியாது. பேச்சுவார்த்தையினூடாகவே நாம் சாதிக்க வேண்டும். எமது கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் பட்சத்தில் தாதியர் மாத்திரமல்லாமல் சுகாதாரத்துறை சார்ந்த ஏனைய ஊழியர்களும் நன்மை அடைவார்கள். கொழும்பு துறைமுக நகரத்தில் ஏப்ரல் மாதம் தேர்வையற்ற கடை திறந்து வைக்கப்பட உள்ளது. கொழும்பு துறைமுக நகரத்தில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் முறையாக தீர்வையற்ற கடை திறந்து வைக்கப்பட உள்ளதாக இலங்கையின் ஒரே மண்டலம் ஒரே பாதை திட்டம் அமைப்பு எக்ஸ்தலத்தில் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் கொழும்பு துறைமுக நகரத்தில் தீர்வையற்ற கடை திறக்கப்பட உள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையின் தேசிய வாசிப்பு மாத பரிசளிப்பு விழா இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையின் தேசிய வாசிப்பு மாத பரிசளிப்பு விழா பிரதேச சபை மண்டபத்தில் பிரதேச சபை செயலாளர் கணேசன் கம்சநாதன் தலைமையில் இன்று மாலை இடம்பெற்றது. விருந்தினர்கள் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மேலைத்தைய இசை முழங்க மண்டபம் வரை அழைத்து செல்லப்பட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாகின. வரவேற்பு நடனம், வரவேற்புரை, தலைமையுரை என்பவற்றை தொடர்ந்து கருத்துரைகளை வடமராட்சி மத்திய மகளிர் கல்லூரி ஆசிரியை திருமதி சத்யபாமா நவரத்தினம், நெல்லியடி மத்திய மகா வித்தியாலய அதிபர் கணேசரத்தினம் கிருஷ்ணகுமார் ஆகியோர் முன்வைத்தனர். சிறப்புரையை வடமராட்சி வலயக்கல்வி பணிப்பாளர் கனகசபை சத்யபாலன் நிகழ்த்தினார். அதன் பின்னர் வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட போட்டிகளில் முதல் 3 இடங்களை பெற்றவர்கள் பரிசில்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்வில் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை ஊழியர்கள், சன சமூக நிலையங்களின் நிர்வாகிகள், பாடசாலை மாணவர்கள் என பலர் பங்கேற்றனர். மின்சாரம் தாக்கியிலும் குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார். கொழும்பின் புறநகர் பகுதியில் வாடகை அறையில் தங்கியிருந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார்.
மூன்று மாதங்களுக்கு முன்னர் திருமணமான இந்த இளைஞன் மூன்று நாட்களுக்கு முன்னர் தனது மனைவியுடன் கொட்டாவ பாடசாலை மாவட்டத்தில் உள்ள வீடொன்றில் அறையொன்றை வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்துள்ளார். இந்த இளைஞன் வீட்டின் மின் விசிறியில் இயங்காமல் இருந்த மின் விசிறியை சீர் செய்யும் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பஸ்கடுவ பிரதேசத்தைச் சேர்ந்த கவிஸ்க விஜயதுங்க என்ற 22 வயதுடைய இளைஞனே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். அம்பாறை காரைதீவில் சர்வதேச லயன்ஸ் கழகத்தால் உலருணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. அம்பாறை காரைதீவில் சர்வதேச லயன்ஸ் கழகத்தின் நிதியிலிருந்து கொள்வனவு செய்யப்பட்ட உலருணவுப் பொருட்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. லயன்ஸ் கழக பிராந்திய தலைவர் அனாப் ஏப்பாட்டில லயன்ஸ் கழக மாவட்ட ஆளுநர் இஸ்மத் ஹமீதின் நேரடி வழிகாட்டலில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் சிந்தக அபே விக்ரம கலந்து கொண்டார். விசேட அதிதிகளாக அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் ஜெகதீசன், லயன்ஸ் கழக 2ம் நிலை துணை ஆளுநர் கயா ஒபேசேன உட்பட பலரும் கலந்து கொண்டனர். 865 குடும்பங்களுக்கு 6000 ரூபாய் பெறுமதியான உலருணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. தொடர்வது வர்த்தக வாணிப செய்தி. சிறிய மற்றும் நடுத்தர பெண் தொழில் முயற்சியாளர்களுக்கு விருது வழங்கும் விழா யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது. திவா மற்றும் ஹேமாஸ் கன்சியூமர் பிராண்ட்ஸின் நிதி அனுசரணையில் பெண் தொழில் முயற்சியாளர்களுக்கு விருது வழங்கும் விழா யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் பயிற்சி மண்டபத்தில் குறித்த நிகழ்வு நடைபெற்றது. விமன் இன் மேனேஜ்மெண்டின் மதிப்பீட்டு அடிப்படையில் வெற்றியாளர்கள் நால்வர் தெரிவு செய்யப்பட்டு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்வில் விருந்தினர்களாக வடமாகாண மகளிர் விவகார அமைச்சின் செயலாளர் போ வாகிசன், யாழ்ப்பாணம் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் காணி க ஸ்ரீமோகனன், வடமாகாணத்தின் தொழில்துறை திணைக்களத்தின் பணிப்பாளர் வெனஜா செல்வரட்னம், விமனின் மேனேஜ்மெண்டின் தலைவர் வைத்தியர் சுலோஜனா, தொழில்துறை உத்தியோகத்தர்கள் மற்றும் ஹேமாஸ் அதிகாரிகள் மற்றும் வெற்றியாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்தும் டான் தமிழொலியின் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.